வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாம பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்க ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்க்கலாம் இல்லையா. வா நிகழ்ச்சி போகலாமா. தினசரி ராசி பலன்கள் இன்று நல்ல நாள் பார்த்துட்ருக்கோம். 26/9/2020 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைக்கு வளர்பிறை தசமி, சிதயோகம் கூடிய நாள். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் ரத உற்சவம், உப்பிலியப்பன் கோவிலே சீனிவாச பெருமாள் வெண்ணெய் தாளி சேவை, இரவு சுவாமி வெள்ளி குதிரை வாகனம், தாயார் தோளுக்கினியானிலும் பவனி, ஸ்ரீ விழிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் குதிரை வாகன வையாளி சேவை. சனிக்கிழமை நள்ளேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, சனிக்கிழமை கௌரி நள்ளேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை, சனிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்கணும் மிருகஷ நட்சத்திரம் மற்றும் துருவா நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய ராசி நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, கடகத்திலே சுக்கிரன், கன்னியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுஷிலே சனி பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. அன்பான மேசராசினியர்களே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், புதிய காரியங்களை தொடங்கலாம், புதிய வியாபார வாய்ப்புகள் அமையும், புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும், கடன் தொல்லை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. பெரியோர்கள் வழியிலே, தந்தை தாய் வழியிலே உதவிகள் கிடைக்கும், சமான போக்கிலே செல்வீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், வழக்குகள் சாதகமாகும், குடும்ப உறவுகள் சீராகும், ஒற்றார் உறவினர் சுற்றத்தர் வகையிலே உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. தங்கம் வெள்ளி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, மனதிற்குள்ளே ஒரு பயம் ஏற்படலாம், நெருடல் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், இருந்தாலும் அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுவீர்கள், காரிய வெற்றி கைகூடும், வேகமாக செயல்படுவீர்கள், வேகத்தோடும் செயல்படுவீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம், வண்டி வாகனத்திலே கூடுதல் கவனம் தேவை. தங்கம் வெள்ளி வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம், காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம், அழுகும் பொருட்களால் ஓரளவு லாபம் கூட காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனராசினிகளே, உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம், உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம், உற்றார் உறவினர் சுற்றத்தர் வகையிலே உதவிகள் தாராளமாக கிடைக்கும், அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுத்து செல்லவும், பயணங்களால் பயன் கிடைக்க காத்திருக்கிறது, பயன் கூட காத்திருக்கிறது, கடல் கடந்த வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்கலாம், மனைவி செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகம் ராசினிகளே, ஆதரவு கூடும், அன்பு கரம் நீட்டுவீர்கள், பாசக்கரம் நீட்டுவீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. தங்க வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் கூடுதலாக பெறலாம். இரும்பு எஃகு வர்ண வியாபாரிகள் ஏற்றமுடன் செயல்படலாம், நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். காவல்துறை இராணுவத்துறையினர் புகழ் பாராட்டு கூட காத்திருக்கிறது, பதவி கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், மகிழ்ச்சி கடலை தத்தளிப்பிருந்து சொல்ல வேண்டும், தித்திப்பான செயல்வரை காத்திருக்கிறது, நல்ல முன்னேற்றம் காணலாம், வாய்ப்புகள் வரமா அமைய காத்திருக்கிறது, வரன்கள் வரமா அமைய காத்திருக்கிறது, சுபகாரி முயற்சிகள் கூடும், சுப செல்வரை காத்திருக்கிறது, நல்ல முன்னேற்றம் காணலாம், யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கன்னிராசினிகளே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் ஜெயித்து காட்டுவீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், மாணவ செல்வங்கள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும், சக மாணவரிடம் பண்போடும் பாசத்தோடும் அன்போடும் பழகுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், வெளியூர் வாய்ப்புகள் ஒரு சில கிடைக்கலாம், விரும்பிய பாடப்பிரிவு எல்லோரும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, நல்ல முன்னேற்றம் காணலாம். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் ஆசிரியப்பெற முன் பேச்சுக்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் முன்னேற்றம் அடையலாம். அன்பு மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது, அன்புக்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் அதிகரிக்கும், வணிக வள்ளம் கூடும், சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் பெறலாம், கொடுக்கல் வாங்கல் சீராகும், அன்புக்குரியவர்கள் சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும்.
அன்பான விருச்சிக ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், அலைச்சலும் கூடும், ஆதாயமும் கூடும், நல்ல சந்திப்புகள் கிடைக்கும், பெரியோர்கள் மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம், ஆசீர்வாதம் கிடைக்கலாம். செல்ல பிராண்டுகள் அன்போடு பழகவும், அன்போடு பராமரிக்கவும், தொற்றுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும், உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். அன்பான தனுசு ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்க காத்திருக்கிறது, மனதிற்கு நிம்மதியான சமம் நடக்க காத்திருக்கிறது, சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுவ செலவுகள் கூடும், வழக்குகள் சாதகமாகும். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் கிராக்கியும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருளின் தரத்தை மேலும் கூட்ட பாருங்கள். யாரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். கால் வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான மகர ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை. கவனமாக இருந்தால் கவலைகள் ஓடிவிடும், காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையிலே மகிழ்ச்சி என்ற வகையிலே முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக வளம் கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஒரு சிலருக்கு திருப்பணி வேலைகளிலே தலைமை பொறுப்பு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். சமுதாயத்திலே மதிப்பு மரியாதையும் கூட காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே தக்க சமயத்தில் உதவிகள் எதிர்பார்க்கலாம். தங்க விளைவாளர்கள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். அன்பான கும்பராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறகு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மதிப்பு மரியாதையும் கூட காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அரசியல் முன்னேற்றம் காணலாம், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். பெற்றோர் பெரியோர் வழியிலே நல்ல உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. மகான்கள் சந்திப்பும் ஆசையும் கிடைக்க காத்திருக்கிறது. உடல்நலம் தேரும், கவலை ஏதும் வேண்டாம். அன்பான மீனராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் ஜெயித்து காட்டுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டுவீர்கள். எந்த வாய்ப்பையும் நழுவவிட வேண்டாம். முயற்சி செய்யுங்கள். முயற்சி வெற்றி பெற்றால் வெற்றி, தோற்றால் பயிற்சி. கவலைப்பட வேண்டாம். காரி வெற்றி கைகூடும். உடல்நலம் சீராகும். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள், ஆன்மீக யாத்திரை வாய்ப்புகள் கிடைக்கலாம். தூர்தேச பயணங்கள் அமையலாம். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க வேண்டாம். யாருக்கும் கையெழுத்து போட்டு விட வேண்டாம். உடல்நலம் சீராகும். பொதுவாக வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, காசோலை வகையிலே, ஏடிஎம் வகையிலே, குடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. புதிய தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். குழந்தை வழிபாடு ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. சென்று வரலாம். தங்கம் வழி வியாபாரிகள் ஓரல் லாபம் பெறலாம். கடை சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பானர்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆட்காட்டி விரலை நீக்கியே கோலம் இட வேண்டுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட